வணக்கம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, தின்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. நெய்யன்பர்களே, பக்த கோடிகளே மற்றும் எனது சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த ராமசாமியின் அன்பான வணக்கங்கள் பல. நான் தேவாரம் எனக்கு தெரிந்த பிடித்த சில தேவாரங்களை தொடர்ந்து பாடிட்டு வரேன். அதெல்லாம் உங்கள் செவிக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ரசித்து பார்க்குறேன்னு நினைக்கிறேன். எம்பெருமானுடைய இது வந்து எவ்வளவோ புலவர்கள் பாடல்கள் பாடக்கூடிய பாட்டு தேவார திருவாசகங்களை ஓதுவார்கள், ஓதுவா மூர்த்திகள் நிறையா பாடிட்டு வர. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தான் அப்பப்போ நான் கொஞ்சம் சுவாமியை பற்றி இறை தேடுவதோடு இறையும் தேடணும். என் சேனலில் சாப்பாடை மட்டும் நம்ம தேடிட்டு இருக்கிறது, இறையும் தேடணும். இப்பயே சேவிங்ஸ் பேங்கில் நம்ம பணம் போட்டு நம்ம பூலக வாழ்க்கைக்கு அருளாக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாக்கு இவ்வளோ பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியும், அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாதுன்றதுக்காக இதையும் சேவிங்ஸ் பண்ணிக்கணும். பிறவாமை வேண்டும்னு எல்லோரும் கேட்டால் நான் அப்படி கேட்கல. மீண்டும் மீண்டும் பிறந்து திருவாரூர் தியாகராஜாவுக்கு நம்ம தொடர்ந்து ஆழித்தேர் தொண்டனாகவே தியாகராஜா தொண்டனாகவே உரம் இருக்கணும். அதை நிறையா பாடல்கள் தேவாரம் திருமறைகளில் பாடியிருக்காங்க. ஒரு பாட்டு இன்றைக்கி வந்து அது ஒரு ஒன்றா பாடின டைம் ஆகிடுறது எடுத்துக்க தொடர்ந்து நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு எட்டு வரி அந்த ஒரு பாட்டை மட்டும் அது நிறையா இருக்குது. போற்றி அடியாருக்கு அடியாருன்னு நிறையா இருக்குது. இருந்தாலும் ஒரு எட்டு வரி எல்லோரும் எளிதாக சாமிக்கு டக்குன்னு பாடக்கூடிய பாடல் ஒன்று. தில்லை வாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன், தில்லை வாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், தில்லை வாழ் அந்தனர்தும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாதையர் பகிக்கும் அடியேன், இளையா அன்றன் குடிமாறன் அழியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்லமை பொருளுக்கடியேன், நெறி பொழில் தோர் குன்றையார் விரமின்றற்கடியேன், அல்லிமில் முளையந்தார் அமர் நீதிக்கடியேன், தில்லை வாழ்ந்தனதும் முடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாது இயற்பகிக்கும் அடியேன், இளையா அன்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், நெறி பொழில் யூள் குன்ற யார் விரமின்றற்கடியேன், அள்ளி மென்முளையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இது மேற்கொண்டு அடியேன்னு இந்த பாட்டு நிறையா வரிகள் இன்னும் வரும். தொடர்ந்து ஷார்ட்டாக இதை சுவாமிக்கு பாடும்போது பாடுவார். அது என்னென்னா, தில்லை வாழ் அந்தனர்தும் சிதம்பரத்தில் வந்து அவங்க சிதம்பரத்தில் கோவில்னால சிதம்பரம் பெரிய கோவில்னா இதுவாக சிதம்பரம் அடியார் சிதம்பரம் கோயிலில் உள்ள அடியார்கள் தீட்சந்திரம் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அடியேன், தில்லை வாழ்கள் தில்லையில் சிதம்பரத்தில் வாழ்கிற அடியார்களெல்லாம் அடியேன் பாட்டு இது பாட்டு அந்த சமயக்குறவர்கள் பாடியிருக்கார். திருநீலகண்டத்துக்கு எல்லாம் அந்த 63 நாயன்மார்கள் வரவார் திருநீலகண்டத்துக்கு, இல்லை இயற்பகைக்கும் அடியேன், அதெல்லாம் 63 நாயன்மார்கள் வரவா. அதில் காரைக்கால் அம்மையார் வந்து ஒஸ்தி இதில் பின்னாடி வரலாம் வந்து. அதேமாரி நாயன்மார்கள் அடியாது எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லி பாடியிருக்காரு. நம்ம இல்லாமல் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு இந்த காலத்தில் கலியுகத்தில் நம்ம இல்லாமல் இந்த தேரை ஓட்டி தியாகேச பெருமானுக்கு ஒரு துண்டு செய்கிற ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு வரோம். மெய்யன்பர்கள் பக்த கோடிகள்லாம் ரொம்ப அற்புதமாக எல்லா வேலைகள்லையும் கோயில்லையும் சரி செஞ்சுட்டு வர. இதேமாரி இந்த எல்லாத்தையும் அடியாருக்கும் அடியாராக இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு இந்த ஜென்மத்தில் நம்ம பெற்ற பேர். மீண்டும் மீண்டும் நம்ம பிறவாமையில் நல்ல பிறவியாக பிறந்து மீண்டும் திருவாரூர் தியாகராஜாவுக்கே அடிப்படை செய்யக்கூடிய நிறையா இன்னும் எவ்வளோ ஜென்மங்கள் வேணாலும் அது கொடுக்கலான்னு என்னோடய ஆசை, என்னோடய சின்ன ஆசை. அதனால் சுவாமிக்கு தொண்டு செய்கிற பாக்கியத்தை கொடுக்கணும், நல்ல தீய வழிகள் போகாமல் நல்ல பிறவியாக கொடுத்து பகவான் அதை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்தது இன்னொரு பாட்டும் பாடிடுறேன், டைம் எடுக்கிறதுனால இன்னொரு பாட்டும் பாடிடுறேன். ஒட்டியாட்கொண்டு போய் ஒழுத்திட்ட உச்சி போதனை நச்சரர் வார்த்த, ஒட்டியாட்கொண்டு போய் ஒழுத்திட்ட உச்சி போதனை நச்சரர் வார்த்த,
பட்டியை பகலை இருள் தன்னை, பட்டியை பகலை இருள் தன்னை, பாபிப்பார் மனத்தூரும் பாபிப்பார் மனத்தூரும் அத்தேனை, பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனை, கட்டியை கரும்பின்றொழி தன்னை, காதலால் கடல் சூழ்ந்தடித்திட்ட கட்டியை கரும்பின்றொழி தன்னை, காதலால் கடல் சூழ்ந்தடித்திட்ட செட்டி அப்பனை பட்டனை, செல்வ ஆரூரானை மறக்கலுமே, செல்வ ஆரூரானை மறக்கலுமே, ஒட்டியாட்கொண்டு போய் உளித்திட்ட உச்சி போதனை நச்சனர் வார்த்த பட்டியை பகல. இதெல்லாம் சுவாமியோட பெருமையை ஒட்டி ஆட்கொண்டு போய் அவரோடையே நம்ம இணைஞ்சிடுறோம். ஆரூரா தியாகேசனர் ஆகும் பகலும் சொல்லிட்டு நம்மளோட வேலை நேரம் போக இடைவெளியில் முடியாத போதும் தியாகேசா, முடிகிற போதும் தியாக சந்தோஷமாக இருக்கும்போதும் தியாகேசா, மகிழ்ச்சி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும்போதும் தியாகேசான்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த குறைகள்லாம் எல்லாத்தையுமே தியாகேசான்னு ஒரு தடவை சொன்னாலே அந்த பாட்டில் ஒரு திருமுறையில் சொன்னாப்புல, தூரத்தே தொழுவார் வினை தூணிய, நம்மளோட பாவங்கள்லாம் சிதைந்து போயிடுங்கிறா. இது எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அடியாருக்கு மடியாரான்னு தெரில. 35 வருஷமாக ஆரூரா தியாகேசா நல்ல பரம்பரை சொல்லி இந்த பாக்கியத்தை, ஒரு சின்ன பாக்கியத்தை எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். தொடர்ந்து 36வது வருஷம் திருவாரூர் தேர்தல் மைக் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிட்டுருக்கேன். மெய்யன்பர்கள் பக்த கோடியெல்லாம் அங்கே பார்த்தா ஒவ்வொரு வரும் அடியாருக்கு அடியாராக முட்டுக்கட்டை ஸ்லீப்பர் கட்டை பிளேட்டு அது கடப்பாறை வச்சுட்டு சமுட்டியை வச்சுட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. சின்னையா சின்னையா வந்து ரொம்ப நாள் அதில் இருந்து பரம்பரை ட்ரெஸ் வகையராக்கள் அவரோட ஐயா சின்னையா, அவர் சின்னையாவோட சீதரையா எல்லோரும் வரா, நிறைய என்னோடய நண்பர்கள் ஒத்துலையாக பேர் சொன்னால் விட்டு போயிடும். எவ்வளவு எல்லாருமே ஆரூரா நடி தொண்டர்கள். தியாகராஜாவோட தியாகராஜானா உடம்பெல்லாம் அவளுக்கு உடனே ஸ்பிரிட்டாக முடியாதவா படுத்திருந்தவா கூட எழுந்துருவா அப்படின்னு தொண்டர்கள் சொல்கிறா. அவள் வந்து ஒட்டி ஆட்கொண்டு போய் உளுத்திட்ட உச்சி போதனை நச்சனை பார்த்து பட்டியை பகலை இருந்ததனை பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனைன்னு சொல்லியிருக்கா. நம்ம தியாகராஜாவை பாவிக்கிறது எப்படின்னா அந்த மனத்தில் நமக்கு வந்து மனத்தூரும் அத்தேனை ஊடுறது, மனத்தில் ஊடுறது வந்து தேனைன்னு சொல்லியிருக்கா. தேனுன்னா என்னென்னா தேன் பியூர் தேனுக்கு வந்து எக்ஸ்பைரியே கிடையாது. மருந்து மாத்திரை இப்போ டானிக்கு வாங்கினோம்னா அதுக்கு வந்து 2020 வாங்கினோம்னு 23 எக்ஸ்பைரியும்பா. இந்த தேனுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. அது எதனால் சொல்லிக்கணும்னா தியாகராஜா வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே யுகாந்திர யுகமாக இருந்தாலும் கட்டின வரலாறே கோயில் தெரியலைங்கிற அப்பேற்பட்ட அருமையான சிவஸ்வரூபி அவருக்கு வந்து இந்த கருமின்றொழுதினே மனத்தூரும் அத்தேனைன்னு சொல்லியிருக்கா பாருங்க. தேன் வந்து எக்ஸ்பீரி கிடையாது. எக்ஸ்பீரி உள்ளத்தை கூட சுவாமிக்கு சொல்லக்கூடாதுன்னு தேனை கரும்பின்றொழுதினை எப்படி அந்த கரும்பு ஜூஸ் பியூர் ஜூஸாக இருந்தால் எப்படி அவரோட டேஸ்ட்டாக அருமையாக இருக்கே இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. கரும்பு ஜூஸ் அதேமாரி காதலால் கட்டியை கரும்பின்றொழுதினை காதலால் நம்ம காதல் அன்பு இருந்தால் போகிறோங்கிறா தியாகராஜா. தியாகராஜா நம்ம அன்பு அன்புனால தான் ஒருத்தர் முட்டுக்கட்டியை தூக்க முடியாதவெல்லாம் தூக்குறாள். ஸ்லீப்பர் கட்டிய பிளேட்டெல்லாம் அவன் ஆள் வச்சு வீட்டில் வேலை செய்கிறவெல்லாம் வந்து பிளேட்டு கடப்பாறை போட்டு பிரட்டுறா, சம்மட்டியை எடுத்துன்னு அடிக்கிறா. ஒவ்வொருத்தரும் அவள் அவளும் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு முட்டுக்கட்டியை பெரிய முட்டுக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரான். அதுமாரி ராப்பகத்தில் இந்த தேர் ஓட்டுறதுக்கு ஒரு 1.5 மாதமாக ராப்பகல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரா. நிர்வாகத்தில் அறநிலைத்துறையிலையும் சரி ஈவோவும் சரி அங்கே கோயிலில் இருக்கிற அதிகாரி கவுண்டர் ஆஃபீஸர் கணேசன் சாரி சாரி அங்கே இருக்கிறவா எல்லாருமே நான் ஒத்திரியாக பேர் சொல்லிகிட்டு இருந்தால் உடலை விட்டு போயிடும். அதுமாரி அறிஞர் சார் கோயிலில் இன்னும் ஒரு பெரிய ஒருத்தர் எங்கள் இதில் இருந்து கொடுத்து அவர் சார் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக ராப்பகல் தூங்குறதில்ல. வா டைம் பார்த்து ஆஃபீஸுக்கு 10 மணி 5 மணின்னு பூட்டின்னு போகிறதில்ல. இரவு பகலாக இதே ஞாபகம் இதே நினைக்கிறா, இதே ஸ்டேட்டஸாக போடுறா, இதையே போக பரப்புறா. அதுமாரி நிர்வாகத்துலேயும் அரசாங்கமும் நமக்கு நல்ல பரிபூர்ண ஒத்துழைப்பு தந்து இதுக்கு ஆதரவு தந்துட்டுருக்கு. ஒரு எம்எல்ஏவும் நமக்கு நிறைய திருவாரூர் எம்எல்ஏ பொருளாச்சாரி எம்எல்ஏங்கள் தான் நமக்கு அருமையாக நமக்கு இதுக்கெல்லாமும் ஹெல்ப் பண்ணிட்டு வரார். உத்வேகமாக இருக்கார் அவள் எல்லாமே தேர ஓட்டணுங்கிற ஒரு உத்வேகத்தில் இருக்கா. அறநிலைத்துறை அமைச்சர் கேட்க வேண்டாம், ஒரு ஒரு பக்திமான் அருமையாக வந்து அவரும் கலந்துக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா கலந்துட்டு அருமையாக தேரை இழுத்து எம்பெருமான் அழிச்சிருத்து எடுத்து அவரோட பேரர்களுக்கு பாத்திரமாகணும். பேசிகிட்டே போனால் டைம் ஆகிடும், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் குறைநிறைகள் இருந்திருக்கலாம் என் பேச்சில். இருந்தாலும் அந்த ஆசை மிகுதியில் பேசுகிறேன். ஒரு வாரம் தான் இருக்குது, 15/3/2022 செவ்வாய்க்கிழமை தேர், காலம்பரை 5 மணிக்கு பிள்ளையார் தேர், சுப்பிரமணியர் தேர். வழக்கம் போல் சொல்கிறது தான், அடுத்தது எம்பெருமான் ஆழித்தீர் தேரை இழுக்கணும்.
எல்லாரும் தேரை தான் இழுத்துட்டு. நான் சொல்லும்போது திருவாரூர் தியாகராஜா ஒரு தேவாலயத்தை சொல்லும்போது கோவிலை பற்றியும் சொல்லும்போது அப்படி சுற்றி வரும்போது இந்த சண்டிகேஸ்வருக்கு முன்னாடியே வெளியில் வரும்போது அந்த நவகிரகத்தை பார்த்துட்டு இவரை பார்த்து மகாலட்சுமி நவகிரகத்தை பார்த்துட்டு வரும்போது ருணமியமோச்சனர்னு ஒருத்தர் இருக்கார், லிங்கம் லிங்கோத்பவர். அவர் வந்து அவரை வேண்டின்னு உப்பு போட்டால் நம்ம நோய் நொடிகள் தோலோ உடம்புல ஏதோ வியாதிகள் இருக்குது, உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு அமாவாசை அன்னைக்கு பர்டிகுலராக கொண்டு உப்பு போட்டால் நம்மளோட ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், சின்ன சின்ன வியாதிகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் சொல்லிருக்கா. அவரையும் நம்ம அவசியம் வணங்கணும், அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ருணமோச்சனர், அவருக்கும் உப்பு போடணும். தியாகராஜா கோயிலுக்கு எல்லாம் எவ்வளவோ முடிஞ்சவா எல்லோரும் செய்கிறா செய்யணும், பசுக்களெல்லாம் வாங்கி கொடுக்குறா சுவாமி நிவர்த்தத்துக்கு, அவ்வளோ முடிஞ்சத செஞ்சு எம்பெருமானோட ஆழித்திருச்சேருன்னு நின்று இழுத்து சந்தோஷமாக மேலும் மேலும் நம்மெல்லாம் இன்னும் தொடர்ந்து பல்லாயிரத்தாண்டு இந்த தேரை இழுத்து எம்பெருமானுக்கு சேவை செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ராமசாமி, மீண்டும் ஒரு அடுத்த தேவாரத்தில் நாளை சந்திப்போம். தேங்க்யூ. குற்றம் குறைகள் இருந்தால் அவசியம் மன்னிச்சுருக்கோம். நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கல, ஏதோ ஓட்டின்ட்டுருக்கேன். உள்துறை நிர்வாகத்தில் நான் வேலை பார்த்ததுனால ட்ரஸ்டி மூலியமாக அவள் ராமி தியாகராஜன் ஐயா அப்புறம் சின்னையா இருந்தார், சின்னையா ராமி தியாகராஜன் ஐயாவும் வருவாங்க. அப்புறம் சின்னையோட சன்னுப்பவர் அவர் தான் இப்போ சின்னையா எங்களுக்கு, அவரோட வழிகாட்டுதலும்படி தான் நாங்கள் இதெல்லாம் இழுத்துன்னு போகிறோம். தேரை எம்பெருமானோட உத்தரவு பேர்லேயும் நடக்கிறோம். நாங்கள் நாங்கள் கர்வம் கொடுறது இல்லை, எல்லாம் தியாகேசன் செயல்னு சொல்லி அவர்கிட்ட வணங்கிட்டு தான் நாங்கள் பாதத்தை தொட்டு தேர் இழுக்க ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல தேரடி பிள்ளையாரோட அருளாலையும் எல்லாம் நல்லா சுபிக்ஷமாக நடந்து நல்லபடியாக நடைபெற வேண்டிக்கிறேன் எல்லாரும். நன்றி. ராமசாமி, திருவாரூர் மைக் அலட்சியம். தேங்க்யூ டு ஆல். வணக்கம்.